ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ஹெச்ஏஏயில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் அந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100லேருந்து 177,000 வரைக்குமே உங்களுக்கு சேலரியுமே வந்து இருக்கும். ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து உங்களுக்கு உமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூ இவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து உங்களுக்கு டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு, ஸோ நவம்பர் 30 வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டெப்டி மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. மொத்தம் ஒரு 17 வேகன்சி இருக்குது. அது வந்து பாருங்கள் யூஆர் எஸ்சி எஸ்டின்னு வந்து கேட்டகரி வைஸாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் 3 உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். 56,100லேருந்து 177,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரியுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து, ஸோ டெப்டி மேனேஜருக்கு வந்து பாருங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து காமர்ஸ் இல்லைனா வந்து சிஏ இல்லைனா வந்து சிஎம்ஏ நீங்கள் முடிச்சுனா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நீங்கள் ஃபினான்ஸ் நீங்கள் முடிச்சாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் தான் இது, பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. அதே ஓபிசியாக இருந்தால் 3 கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியாக இருந்தால் பாருங்கள் 10, 13, 15 வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை தான் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து சிபிடி வந்து இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து 2 உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்து பாருங்கள் உங்களுக்கு சிலபஸ் படி உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ்மே பாருங்கள் இதில் இருக்குது. பார்ட் 1 வந்து 100 வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் மேக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி ரீசனிங் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இதுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எப்போ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக உதவ ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து அப்ளை பண்ணோம். அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. recruitment.nta.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து nhai.gov.in இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே இதில் வந்து இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பாருங்கள் இதில் வந்து இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும், ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்லாம் எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வந்து ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் 500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால் 300 வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்கள், கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கேன், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மோஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.